போர்டு உங்களுக்கு கிளியரா இருக்கா? என்னோட ஆடியோவும் கிளியரா இருக்கா? இல்லை, ஆன் பண்ணுறேன். ஸோ எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டேட்டு April 4. ஸோ April 4 இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேபரேலி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு தொகுதி. அந்த ரேபரேலி அப்படிங்கிற தொகுதியில் ஸோ ராகுல் போட்டி, ராகுல் காந்தி அப்படிங்கிறது போட்டியிடுகிறார். ஸோ ஆல்ரெடி கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற ஒரு தொகுதி, அதுக்கப்புறம் ரேபரேலி அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். தொடர்ந்து சோனியா காந்தி நின்று ஜெயிச்ச இடம், சரியா? சோனியா காந்தி நின்று ஜெயிச்ச இடம், அதில் ராகுல் காந்தி அப்படிங்கிறது போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி இந்த ரேபரேலி அப்படிங்கிற ஒரு தொகுதி. ஸோ இதுவரை அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வந்த ராகுல் காந்தி தனது பாட்டியும் மறைந்த முன்னாள் பிரதமருமான இந்திரா காந்தி அவருடைய கணவர், இந்திரா காந்தியோட கணவர் பெரோஸ் காந்தி, இந்திரா காந்தியோட கணவர் பெரோஸ் காந்தி. ஸோ இது ரொம்ப நீண்ட காலமாக காங்கிரஸோட வெற்றி தொகுதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ முக்கியமானது இந்த ரேபரேலி தொகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமேதி தொகுதி அப்படிங்கிறதுல தான் ராகுல் காந்தி தொடர்ந்து போட்டிட்டு வந்தார். ஸோ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது லாஸ்ட்டு தேர்தலில் அவர் வந்து வெற்றியை தோல்வியை சந்திச்சதுனால இப்போ என்ன தம்பி தெரியுதா? அது என்ன ஒரு முகம் தெரியுதா? அதான் சொல்கிறேன், வர சொல்லுங்க, வேஸ்ட் தானே. அப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னால், ராகுல் காந்தி அப்படிங்கிறது ஆல்ரெடி நின்றது அமேதி தொகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். இப்போ எந்த தொகுதி சார்னா, ரேபரேலி அப்படிங்கிற தொகுதி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரேபரேலி தொகுதியில் அவர் வந்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த தொகுதியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திரா காந்தி இருந்திருக்கிறாங்க, அவருடைய கணவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் காந்தி, அவங்களுடைய அம்மா சோனியா காந்தி தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த நிலையில் ஸோ ரேபரேலி முதல் முறையாக களம் காண்கிறார் ராகுல் காந்தி. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கிறார்? இந்திரா காந்தி இருக்கிறார். ஸோ இந்திரா காந்தியோட ஹஸ்பண்டு ஃபெரோஸ் கான் இருக்கார், ஃபெரோஸ் கான் அப்படின்னு, அதோட ராகுல் காந்தியோட அம்மா சோனியா காந்தி இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே எங்கே சார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் முறையாக போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் முறையாக போட்டியிடுகிறார் எந்த தொகுதியில்? ரேபரேலி தொகுதியில். எந்த தொகுதியில்? ரேபரேலி அப்படிங்கிற தொகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரேபரேலி தொகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஸோ அடுத்தாப்பில் எழுதி வச்சுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வயநாடு அப்படிங்கிற ஒரு தொகுதி யார் சார் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர், அதாவது ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர், ஸோ ஆனி ராசா அப்படின்னு போடுங்க, ஆனி ராசா. ஸோ கேரளாவில் ஸோ வயநாடு தொகுதியில் யார் வந்து ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு கேட்டால் ஆனி ராசா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் தனக்கு தோல்வி உறுதி என்பது காங்கிரசின் இளவரசருக்கு தெரியும், அந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் வேறு தொகுதியை தேடுவார் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். ஸோ மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரேபரேலி தொகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2004 தேர்தலில் போட்டியிட்டு தொடர்ந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சோனியா இந்த முறை காங்கிரஸ் சார்பில் ராஜஸ்தான் தொகுதியிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாருப்பா. முகம் தெரியுதா? கொஞ்சம் லைட்டாக தெரியுது. நான் கேட்கறது அந்த இது இல்லை, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற விஷயம், அதை கட் பண்ணிக்கப்பா. உங்கள் ஃபேஸ் தெரியுது சார் எல்லாமே. அதுதான் கேட்டேன், தெரியும் சொல்லிட்டேன். அது எப்பவுமே தெரியாது, லைட்டிங் தான் இல்லையே, லைட்டிங் இல்லை தெரியாது. ஆமாம் சார், வயநாடு தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுல் காந்தி எதிர்த்து நிற்கிறபடியாது ராணி ராசா. ராணி ராசான்றது மேலா விமேலா, இது ஃபீமேலா, விமன் கேட்டகரி. ஸோ ராசா அவர் வந்து பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவங்களுடைய மனைவி தான் நிற்கிறாங்க ராணி ராசா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, ஆனி ராசா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரேபரேலி தொகுதி அப்படிங்கிறது முக்கியமான தொகுதியாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? எழுதி வச்சு, ஈரான் அப்படிங்கிறதுல இந்திய மாலுமிகள் 16 விடுவிப்பு, இந்திய மாலுமிகள் சைலன்ஸ். ஸோ ஈரானில் பிடிச்சு வச்சுருந்தாங்க செங்கடல் பகுதியில், ரெட்சி அப்படிங்கிற பகுதியில் 16 விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
பதினாறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கெஜ்ரிவால் அப்படிங்கிறவருக்கு என்ன சார் இடைக்கால தடை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இடைக்கால தடை, கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஆம் ஆத்மி பார்ட்டி எத்தனை மாநிலங்களில் ஆட்சி? ரெண்டு மாநிலங்கள், ஒன்னு டெல்லி இன்னொன்னு பஞ்சாப். டெல்லி அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிற ரெண்டு மாநிலங்களில் ஆட்சி ஆடுறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ வேகமாக நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் சரிங்களா. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஸோ கொடைக்கானலில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வான் இயற்பியல் ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். ஸோ எந்த தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் அவசியம் சொல்லியிருக்காங்க. மே 7 முதல் நல்லா பேசுங்க. மே 7 முதல் எந்த ஊரில்? கொடைக்கானல். உதகை அப்படிங்கிறதுக்கு வந்து இ பாஸ் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான். கரண்ட் அஃபேர்ஸ் தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் சரியா. ஸோ காரைக்குடி நாளை தமிழ் இலக்கிய விழா எழுதுங்க. ஸோ என்ன சார் கொடுத்துருக்குறாங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு உண்டான எடிட்டோரியல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கோப்பைக்கான கனவுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோப்பைக்கான கனவுடன் அப்படின்னு சொன்னால் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட். அப்போ T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது முதல் முதல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நடைபெற்றது? 2007. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ 2007 தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 மேட்ச் ஃபஸ்ட்டு வின்னர் யார் தான்? இந்தியா தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யுவராஜ் சிங் T20 மேட்சுக்கான அம்பாசிடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் 6 சிக்ஸ் அடித்தார் அந்த மேட்சில். 2007 முதல் ஐபிஎல்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக அடித்தார். இங்கிலாந்துக்கு எதிராக 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்தார். முதல் வெற்றியை தேடி தந்தார் யுவராஜ் சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் பார்ப்போம். அப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் T20 உலகக்கோப்பையின் 9வது தொடர் எழுச்சி 9வது தொடர். அப்போ 9×2 18 அப்போ 2007 சரிதான். ஸோ சரியாக T20 மேட்ச் இது 9வது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. 9வது தொடர் June 2 ஆரம்பிக்கும். June 2 தொடங்கி June 29 முடியுது. ஸோ அது எங்கெங்கே நடைபெற இருக்கிறது, எந்தெந்த நாடு நடத்துகிறாங்கன்னா 2 நாடு சேர்ந்து நடத்துகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ் 2 நாட்டிலும் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ்லையும் நடக்குது, யூஎஸ்லையும் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்கன்னா 20 அணிகள் பங்கேற்குது, 55 ஆட்டங்கள் இருக்குது. 20 அப்படிங்கிற மாதிரியான ஸோ டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 55 கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது, 55 போட்டிகள் அப்படிங்கிறது நடக்குது. எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால்